அடுத்த 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரத்திற்குள் அந்தமான் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி உருவாகக்கூடும். இந்த காற்று சுழற்சி வரும் 26, 27, 28 தேதிகளில் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக லோ ப்ரெஷராக தமிழக கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் தற்போது பெய்து வரக்கூடிய கனமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாகியிருக்கிறது. மேலும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய அநேக தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இன்று இரவிலிருந்து மழை, பருவமழை காலங்களில் எப்படி மழை பெய்யுமோ அதே அளவில் மழை தாராளமாக ஒரு நிகழ்வு வந்தால் எந்த அளவுக்கு கொடுக்குமோ அதே அளவில் மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை வரையிலும் எதிர்பார்க்கலாம்.